அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதி நம்முடைய சேனலில் வந்து இருக்குது. உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை வந்து வீடியோடியில் பெற முடியும். அதே போல் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் உள்ளன. அவை அனைத்தையும் முழுமையாக பாருங்கள், தேர்வில் வெற்றி பெற வழிவகுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினந்தோறும் 5 வினாக்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது அந்த 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்ப்போம். இந்த 5 வினாக்களுமே வந்து முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ முதல் கேள்வி, இஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 7, 5, 13, x and 9 be 10, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், அதாவது 7, 5, 13, x, 9 இது இவற்றினுடைய கூட்டு சராசரி வந்து 10 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சராசரின்றது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்தா கிடைப்பது தான் வந்து நமக்கு சராசரி. இப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 5யும் 10யும் பெருக்கினா எவ்வளோ வருது, 50 வருது. ஓகேவா? அப்போ இந்த 5 நம்பரையும் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா 50 வரணும், சரியா? இப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 7, 5, 12, 12, 13, 25, 25, 9, 34 தான் வருது. நமக்கு 50 வரணும், ஆனால் எவ்வளோ வந்திருக்கு, 34 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ கழிச்சா வரத்து 16. ஸோ அப்போ 16 தான் வந்து எக்ஸோட மதிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் மனக்கணக்காக அப்படியே போடலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா இப்போ மெயின் எக்ஸாமினேஷனில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தேவை. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆன்சரை வந்து எந்த மெத்தடில் வேணால் கண்டுபிடிக்கலாம், சரியா? இப்போ நார்மலாக போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கூட்டணும். 7, 5, 13, x, 9 எல்லாத்தையும் கூட்டினோம்னா கூட்டி 5ஆல் வகுத்தீங்கன்னா 10 அப்படின்னு போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் 7, 5, 12, 12, 13, 25, 25, 9, 34 அப்போ x+34 = இந்த 5 அன்சைட் போச்சுன்னா பெருக்கல் 50. ஸோ அப்போ x = 50 ல் 34 போச்சுன்னா 16. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். மொத்தம் 5 நம்பர் இருக்குது, சராசரி வந்து 10 கொடுத்துருக்காங்க, அதனால் கூட்டினா 50 வரணும். ஸோ நம்ம கூட்டினா 7, 5, 12, 12, 3, 25, 9, 34 தான் வருது. அப்போ மீதி 16 இருக்கு இல்லையா, அதான் வந்து எக்ஸோட மதிப்பு அப்படின்னு நாம் சொல்லிடலாம். ஆக்சுவலாக இது வந்து குரூப் 1 கொஸ்டின் தான் இது, சரிங்களா? அடுத்தது, 5 எண்களினுடைய கூட்டு சராசரி 25, அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எண்ணில் நீக்கப்பட்டது எது? இப்போ 5 நம்பரு சராசரி வந்து 25. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கினா 125. ஸோ அப்போ அந்த 5 எண்களை கூட்டினா என்ன வருதுன்னா 125 வருது. அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அப்படின்னா 5லேருந்து ஒரு நம்பரை நீக்கினா 4 நம்பர் ஆகிடும். சராசரி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 20 வருது. ஸோ அப்போ 4, 20, 80. ஸோ 5 நம்பரை கூட்டினா 125, 4 நம்பரை கூட்டினா 80, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 45. ஸோ இதான் வந்து நீக்கப்பட்ட எண், அவ்வளோதான். அடுத்தது, முதல் 5 பகா எண்களினுடைய கூட்டு சராசரி என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைம் 5 ப்ரைம் நம்பர்ஸ் அதனுடைய ஆவரேஜ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பருன்றது என்னென்னா 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும், 1ஆல் வகுபடும், அதே எண்ணால் வகுபடும். ஓகேங்களா? சரி, இப்போ முதல் பகாயன் வந்து 2, அடுத்த பகாயன் வந்து 3, அடுத்த பகாயன் வந்து 5, அடுத்த பகாயன் வந்து 7, அதுக்கு அடுத்த பகாயன் வந்து 11. ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 2, 3, 5, 5, 5, 10, 17, 17, 11, 28. ஓகேவா? சராசரினா எல்லாத்தையும் கூட்டிட்டோம், எத்தனை இருக்குது, 5 நம்பர் இருக்குது. ஸோ 28 5ஆல் வகுக்கணும். ஸோ 5, 5, 25, மீதி 3, 6, 5, 30. ஸோ அப்போ 5.6 தான் வந்து ஆன்சர்.
ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது b ஈக்குவல் டு டூ, பால் ஈக்குவல் டு 27 எனில் புக் என்பது என்ன. இது ஆக்சுவலாக வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சிலபஸில் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்றது ஒரு பார்ட் இருக்குது, அது கீழே இது வந்து வரும். சரியா. சரி, இப்போ b ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ ஏ வந்து 1, b வந்து 2, c வந்து 3, இதே போல் எக்ஸட்ரா. இசட் வந்து எவ்வளோ அப்படின்னா 26. இதை நீங்கள் பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். சரியா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் வந்து எஸ்ஆர்டி அப்படின்ற வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஆர்டியில் இ வந்து 5வது எழுத்து, ஜே வந்து 10வது எழுத்து, ஓ வந்து 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் மற்ற லெட்டர்ஸோடைய பொசிஷனை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பால் வந்து 27 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பி வந்து 8வது எழுத்து, 2வது எழுத்து, ஏ வந்து 8வது எழுத்து, முதல் எழுத்து, எல் வந்து 8வது எழுத்து அப்படின்னா ஜேவுக்கு அப்புறம்தான் வந்து எல் வரும் இல்லையா. இஎஃப்ஜிஹெச்ஐஜே, ஜேக்கு அப்புறம் கே, எல் வரும் இல்லையா. அப்போ ஜே வந்து 10னா கே வந்து 11, எல் வந்து 12ன்னு அர்த்தம். ஸோ அப்போ எல் வந்து 12, இன்னொரு எல் வந்து 12. ஸோ இதெல்லாத்தையும் கூட்டினா 12 24, 24 1, 25 2, 27 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதான் வந்து லாஜிக். இப்போ நமக்கு புக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பி வந்து 8வது எழுத்து, 2வது எழுத்து, ஓ வந்து 8வது எழுத்து, இங்கேயே தெரியும் எஸ்ஆர்டியில் ஓ வந்து 5வது எழுத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ 15, அடுத்த ஓவும் வந்து 15. ஸோ கே வந்து 8வது எழுத்து, 11வது எழுத்து. ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். ஓகேவா. 5 30, 32, 33, 43. ஓகேவா. ஸோ அதான் வந்து ஆன்சர். சரியா. நீங்கள் வந்து பொசிஷன் ஆஃப் த லெட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ஒரு வார்த்தை எஸ்ஆர்டி, இஜேஓடிஒய். இன்றது 5வது எழுத்து, ஜேன்றது 10வது எழுத்து, ஓன்றது 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. ஸோ இதை வச்சு நீங்கள் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸோட பொசிஷனை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா. அடுத்தது, ஒரு எண்ணினுடைய 6/5 பங்கில், 3/5 பங்கில், 1/4 மடங்கானது 50 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு எண் வந்து நமக்கு தெரியாது, அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 6/5 பங்குனா அப்படியே 6/5 பெருக்க வேண்டிதான். அடுத்தது 3/5னா 3/5 பெருக்க வேண்டிதான். அடுத்து 1/4னா 1/4 பெருக்க வேண்டிதான். இது எல்லாத்தையுடைய ஆன்சர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 54 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் எக்ஸை வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54. இந்த கீழே இருக்கக்கூடிய 5, 5, 4 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மேலே போயிடும். டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 6, 3 வந்து இங்கே வந்து கீழே வந்துடும். சரியா. சரி, இப்போ இந்த 6 அடிச்சிங்கன்னா 8 6 48, 9 6 54 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த 3 அடிச்சிங்கன்னா 1 3 3, 3 3 9 ஆகிடும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது 3 × 5 × 5 × 4. ஸோ 5 × 25 25, நாங்கள் 100 × 3 வந்து 300. ஓகேவா. இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக பெருக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னே 5 × 25 25, 4 பெருக்குனா 100, 100 × 3 பெருக்குனா 300 அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதே ஆர்டரில் கூட போகலாம். ஓகேவா. 3 5 5 5 5 75 75, நாங்கள் 300. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கேட்ட ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். எல்லாமே வந்து ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பர் செட்டர் வந்து டிசைட் பண்ணுறது தான். குரூப் 4 மேத்தமெட்டிக்ஸ் க்வெஸ்சன்ஸு டஃப்பாக இருக்கும், ஆனால் குரூப் 1 மேத்தமெட்டிக்ஸ் க்வெஸ்சன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டாபிக் இருக்குது, சிலபஸ் வந்து எல்லாருக்கும் சேம் தான்,
அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எளிமையான கணக்கு இருக்கும், விடை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும். கடினமான கணக்கு இருக்கும், விடை கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து தேர்வில் வந்து ஆனால் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் விடையளிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.